புதினா தக்காளி சட்னிக்கு 2 பெரிய வெங்காயம், 4 பெரிய தக்காளி, 1 10 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், 1 கட்டு புதினா, கடைசியாக போடுறதுக்கு கொஞ்சம் தேங்காய். 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் வந்து 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு. இது லேசாக செவந்து வரும்போது 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் 1 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 3 இல்லை 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம 2 பச்சை மிளகாயும் சேர்த்து போகிறோம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் செவந்து வரும்போது பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 2 நிமிஷம் வதங்கி வந்தோடனே தக்காளியை சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டோம்னா இந்த உப்பு சேர்த்ததுனால இந்த தக்காளி நல்லா வதங்கி சாஃப்டாக வந்துடும். 2-3 நிமிஷம் வதங்கி சாஃப்டாக வரட்டும். 3-4 நிமிஷத்தில் தக்காளி வந்து உப்பு போட்டதுனால நல்லா சாஃப்டாக வதங்கிருச்சு. இப்போ வந்து 1/2 இன்ச் சைஸ்க்கு புளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துனாலுமே கூட கொஞ்சமாக புளி சேர்த்தும் போது அந்த சட்னி வந்து நல்லா வந்து இந்த காரம், உப்பு, புளிப்பு எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்குது. இந்த புளியை சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்ச புதினா 1 கட்டு, சேர்த்து ஒரே ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இந்த புதினாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்து அதையும் 1 வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து உப்பு, பெருங்காயம் எல்லாமே போட்டுட்டோம். இப்போ இது ஆறினோடனே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னியாக அரைச்சி எடுத்துக்கலாம். சூப்பராக வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஓரளவுக்கு நைஸாக அரைச்சிருக்கேன். நீங்கள் நைஸாவோ இல்லை திரு திருனோ அரைச்சிக்கலாம். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பிரெட்டு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சாதத்துக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கு. சாதத்துக்காக இருந்தால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து புளி சேர்த்துக்கோங்க, அப்போ இன்னும் சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து 1 தாளிப்பு போட போகிறேன். சும்மா எண்ணெயில் கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து போட போகிறேன். தாளிப்பு இல்லாமையும் இது நல்லாயிருக்கும். இப்போ இட்லிக்கு அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் தாளிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். சப்போஸ் சப்பாத்தி பிரெட்லாம் தடவிக்கிறீங்க அப்படின்னா தாளிக்காமையே இந்த சட்னி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஆல்ரெடி பெருங்காயம்லாம் சேர்த்ததுனால கொஞ்சம் எண்ணெயில் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு மட்டும் நான் தாளித்து ஆட் பண்ணுறேன். சூப்பரான நம்ம புதினா தக்காளி சட்னி. வாசமும் சூப்பராக இருக்குது, கலரும் வந்து வித்தியாசமாக செம்மையாக இருக்குது.